Question number 6. The rank of the unit matrix of order n. Unit matrix order is கேட்டிருக்காங்க. Unit matrix where the element with the unity அப்படிங்கிறது வேற. Unity அப்படிங்கிறப்ப எல்லாமே 1 1 1 இந்த மாதிரி வரும். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் யூனிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறப்ப 1 1 1 அந்த மாதிரி வருது. பட் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இங்க இந்த டயகனல் 1 1 1 இருக்கும், மற்றதெல்லாம் எப்படி இருக்கும் 0 0 அந்த மாதிரி இருக்கும். இதுல ஆர்டர் என்னன்னு இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டுட்டு இந்த லாஸ்ட்ல 0 வரைக்கும் போட்டு இங்கே அப்படிதான் இந்த பயனா இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். அப்ப இந்த டயகனல் 1 1 1 அப்படின்னு சொல்லி வரும். இப்ப நமக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா எத்தனை நான் ஜீரோ இருக்கு, எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்கு, பூஜ்ஜியமற்ற அந்த நிறை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்கணும். அப்படி பார்த்தா எல்லாமே நான் ஜீரோ தான். ஏன்னா இந்த டயகனல் ஃபுல்லாவே 1 1 1 வருது, அது பூஜ்ஜியமற்ற ஒரு நிறையை கொடுக்கிறது. அப்போ இதனுடைய ஆன்சர் என் அப்படின்னு தெரியும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ. ஸோ ஒவ்வொரு வரிசையும் நான் ஜீரோவா இருக்கு, பூஜ்ஜியமற்றதா இருக்கு. அப்போ இதனுடைய ரேங்க் என். எத்தனை பூஜ்ஜியமற்ற நிலைகள் உள்ளதோ அதுதான் அந்த அணியினுடைய தரம். அப்ப இங்க n வரிசை இருக்குது, அதுக்கு அப்போ நமக்கு இதனுடைய ஆன்சர் n சொல்றோம். ஸோ இது எக்ஸாம்பிள் ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா இங்க n வரப்ப இது நீ ஒர்க் அவுட் பண்ணியே பார்த்துக்கலாம் ஈஸியா. ஸோ இது n. நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் வெரி ரொம்ப ஒரு ஈஸியான இது 3. ஏன் அப்படின்னா இங்க இது பூஜ்ஜியமற்ற வரிசை, இதுவும் பூஜ்ஜியமற்ற நிலை, இதுவும் பூஜ்ஜியமற்ற நிலை. நான் ஜீரோ ரோ, நான் ஜீரோ ரோ, நான் ஜீரோ ரோ. இது நமக்கு ஜீரோவா இருக்கு. அப்ப இதை வச்சுட்டு இந்த மூணை எடுத்து இதனுடைய ஆன்சர் சி. அது இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எப்போதான் வேல்யூன்னு கேட்டிருக்கு. மார்கள் நிகழ்வு அன்னைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, இதனுடைய எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இது ஈஸியா பார்க்கறது ஆன்சர் 0.4 அப்படின்னு தெரியும். ஏன் அப்படின்னா நமக்கு மார்கள் நிகழ்வு அணி டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ்ல இதை ஆட் பண்ணா என்ன வரும், 1 வரும். அதே மாதிரி இதே ஆட் பண்ணா என்ன வரும், 1 வரும். இது நமக்கு பை ப்ராப்பர்ட்டி வேணும். அப்ப இந்த இடத்துல 6 இருக்கு. அப்ப கண்டிப்பா இது எப்படியா இருக்கணும், 0.4 இருக்கணும். ஸோ 0.15 0.4 ஆட் பண்ணா இது கட்டிங் இந்த ஆன்சர் அக்காடிஸ் 1. அப்ப இந்த இடத்துல 0.4 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது இது ரெண்டே ஆட் பண்ணா 1 வரணும். அப்ப இந்த இடத்துல 0.6 இருக்கு, அப்ப 0.4 அப்படின்னு எடுத்துக்கணும். இது 2 மார்க் கொஸ்டின். This is not an elementary transformation. எது அடிப்படை உருமாற்றம் ஆகாது, அடிப்படை உருமாற்றம் ஆகாதது எது அப்படின்னா இது இந்த ஆன்சர் தான் கரெக்டானது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஆறு எனவே ரோ அல்லது காலம் இந்த மாதிரி இருக்கு. பட் ரோவும் காலமும் கம்பைன் பண்ணி இருக்கு. அந்த மாதிரி நம்ம கண்டிப்பா அடிப்படை உருமாற்றம் செய்ய இயலாது. ஒன்னா ரோக்கு ரோ தான் அடிப்படை மாற்றம் செய்யலாம், அல்லது காலத்துக்கு காலம் தான் அடிப்படை உருமாற்றம் செய்யலாம். பட் ரோ காலத்தை வச்சுட்டு நம்ம அடிப்படை உருமாற்றம் செய்ய இயலாது. ஸோ இந்த ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் பி. இந்த லீனியர் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஆல் தி என்ட்ரீஸ் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இங்கே நமக்கு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மாறுதல் நிகழ்வு அணி, இது நமக்கு மாறுதல் நிகழ்வு அணி. இந்த மாறுதல் நிகழ்வு அணியில எந்த வேல்யூக்கு கிரேட்டர் தென் பெரிதாக அல்லது சமமாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி. எப்படி அப்படின்னா நமக்கு அந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னாவே நமக்கு இங்க இந்த மாதிரி வரும். ஒன்றா ஜீரோவை விட இதுக்கு என்ன அர்த்தம், இந்த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ ஜீரோவுக்கு சமமாக அமையலாம் அல்லது அதை விட பெரிதாக தான் அமையலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த நிகழ்த்தகவு ஐதர்
0 or greater than 0 அப்படின்னு சொல்லி வரும். சோ இது இந்த क्वेश्चन வந்து greater than அப்படினு கொடுத்திருக்கனால இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன். தென் அடுத்த क्वेश्चन சார்ஜ் வந்து ரொம்ப ஈஸியானது. இஃப் டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 தென் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா உடனே இட் இம்ப்ளை ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் நிறைய டைம் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ அதை கவனத்தில் கொண்டுட்டு என்னுடைய ஆப்ஷன் வந்து ஏ நாட் சிங்குலர் மேட்ரிக்ஸ் பூஜ்ஜியமற்ற கோவை அணி. ஸோ எப்போ டிட்டர்மினன்ட்டே நாட் ஈக்குவல் டு 0 வந்துன்னா பூஜ்ஜியமற்ற கோவை அணி. சப்போஸ் சிங்குலர் வேணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட்டே ஈக்குவல் டு 0 அப்படின்னா இட் இம்ப்ளைஸ் ஏ இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சப்போஸ் ஒன் மார்க்ல இப்படி மாத்திக்கிட்டு கேட்டாங்கன்னு சொல்லி ஈக்குவல் டு 0 அப்படின்னதுன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ், நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னதுன்னா நாட்டில் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுது. ஸோ அடுத்த வீடியோ அடுத்த கிளாஸ்.